ஹலோ லேடிஸ் இன்றைக்கி வந்து ஹார்மோனல் ஆக்னி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சாதாரணமாக ஆக்னி பிம்பிள்னு எடுத்துக்கிட்டால் சில பேருக்கு சின்னதாக ஒரு ஸ்பாட் இருக்கும் சில பேருக்கு நிறைய அப்படியே அள்ளி அரைச்ச மாதிரி ஃபேஸில் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த கொப்பளம் வர்ற அளவுக்கு அதில் சளம் வைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ ஆக்னிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது சாதாரணமாக பிபாட்டிக் அப்புறமா வர்றதெல்லாம் வந்து காமன் தான் பட் ஹார்மோனல் ஆக்னி வந்து ரொம்பவே நீங்கள் சீரியஸாக பார்க்கணும் ஸோ நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பேலன்சிங் சீரீஸில் ஹார்மோன் ஆக்னி டாபிக் வந்து இன்றைக்கி பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ மறக்காமல் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் காட்டும் அதில் ஆல்ன்ற சிம்மில் கிளிக் பண்ணி விட்டுருங்க யாருக்கு தான் கிளியர் ஸ்கின் பிடிக்காது மார்க்கெட்டில் வந்து நிறைய நிறைய ப்ராடக்ட்ஸ் க்ரீம்ஸ் சீரம்ஸ் அப்படி நிறைய வைக்கிறாங்க பட் ஆனால் நீங்கள் வெ உள்ளே சரி பண்ணாமல் வெளியே சரி பண்ணி வெளியே இதையும் பூசுறதுனால எந்த ஒரு யூஸுமே கிடையாது ஸோ இந்த வீடியோவில் ஹோலிஸ்டிக்காக எப்படி அப்ரோச் பண்ணுறது நேச்சுரலாக எப்படி உங்கள் உடம்பு கியூரான ஆட்டோமேட்டிக்காக வெளியே இருக்கிற ஹார்மோன் ஆக்னியும் க்ளியர் ஆகும் அது பார்த்தினா டீட்டெயிலான வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் உங்கள் ஆக்னியை வந்து எந்த விஷயம் ட்ரிகர் பண்ணுது உங்களுக்கு வந்து ஆக்னி வந்து ஹார்மோனல் ரிலேட்டடாக அதுக்கப்புறம் அது எப்படி நேச்சுரலாக ஹாலிஸ்டிக்காக கண்ட்ரோல் பண்ணுறது நீங்கள் அதில் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஹேர் லைன் அண்ட் டெம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க நெத்தியிலருந்து மேல் தலைக்கும் நெத்தி ஸ்டார்டிங்கும் வருது டெம்பிள் ரீஜனும் சொல்லுவாங்க அங்கே வந்து ஆக்னி வருது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேர் ப்ராடக்ட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் க்ரீம்ஸ் நல்லா வர்றது ஸோ அது வந்து ஹார்மோனல் ஆக்னி கிடையாது அடுத்து வந்து டீசோன் டீ ஜோன் வந்து எங்கன்னா அந்த மேல் நெத்திக்கும் கீழே ஒரு பரப்பாக புருவத்துக்கும் நெத்திக்கும் நடுவில் இருக்கிற இடம் ஃபோர்ஹெட் அப்புறமா அப்புறம் மூக்கு மூக்கில் நேராக அந்த ஆயில் நிறைய செக்ரேட் ஆகும் பார்த்திங்களா அங்கே அதுக்கப்புறம் கீழே தாடை அங்கே வந்து ஆக்னி வருதுன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குதுன்னு அர்த்தம் ஆயிலி ஸ்கின் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா நீங்கள் சாதாரணமாக நல்ல ஒரு ரொட்டீனான நார்மல் டேயில் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நெத்தியில் மூக்கில் இங்கே தாடையில் ஒரு ஈரப்பச மாதிரி இருந்ததுன்னா ஆயிலி ஸ்கின் ஸோ அந்த ஆக்னியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அடுத்து வந்து சீக்ஸ் கரெக்டாக மூக்கிலையும் பின்னாடி இங்கே கண்ணத்துக்கு கீழே ஜாலைன்னு சொல்லுவாங்க அதுக்கும் நடுவில் மூக்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் வந்து உங்களுக்கு அக்னி வருது அப்படின்னா அது நீங்கள் சாதாரணமாக உங்கள் ஃபேஸை வந்து ரப் பண்ணுறீங்க ஹார்ஷாக எதாவது போட்டு தேய்க்கிறீங்க டவல் வச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடைக்கிறீங்க படுக்கும்போது தலைகாணியில முகத்தை வச்சு படுப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு சீக்ஸில் வர்றது ஆக்னி அதுவுமே நீங்க ஹார்மோன் ஆக்னி கிடையாது மெயினாக ஹார்மோன் ஆக்னி எங்க நிறைய வரும்னா ஜால சொல்லுவாங்க கண்ணத்துக்கும் தாடைக்கும் கேப்பில் காதுக்கும் கண்ணத்துக்கும் நடுவில் கீழே தாடையிலேருந்து மேலே வர்ற இடத்துல வந்து ஆக்னி நிறைய பேருக்கு இருக்கும் அதுதான் வந்து ஹார்மோன் ஆக்னி ஸோ எல்லாமே வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸு நீங்கள் பொதுவாக யோசிக்க வேண்டாம் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஹார்மோனல் ஆக்னி வர்றதுக்கான ஸ்ட்ரெஸ் தான் காரணம் அதில் மூணு வகையான ஸ்ட்ரெஸ் எமோஷனல் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கிறதா இருக்கட்டும் நீங்கள் கேரக்டர்வைஸாக எமோஷ்னலாக இருக்கீங்க அதனால் வர ஹார்மோனல் செக்ரியேஷன்ஸ்னால வர எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு அடுத்து வந்து கெமிக்கல் ஸ்ட்ரெஸ் கெமிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் மேக்கப் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் நேல் பாலிஷஸ் அதுக்கப்புறமா பெஸ்டிசைட்ஸ் அது எல்லாமே வந்து உங்கள் ஹார்மோனல் பேலன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அதுதான் வந்து கெமிக்கல் ஸ்ட்ரெஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காயம் பட்டிருக்கு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ஃபிசிக்கலாக உங்கள் உடம்பு ஒரு வழியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கும் போது ஹார்மோனில் இம்பேலன்ஸ் ஆகும் அதுதான் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஸோ இது மூணுத்து மூணுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் இந்த மாதிரி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் எல்லாம் வந்து சரியாகும் இது எப்படி அஃபெக்ட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா எக்ஸஸ் ஆயில் ப்ரொடக்ஷன் கட் டிஸ்ஃபங்ஷன் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸஸ் ஆயில் ப்ரொடக்ஷனில் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உங்கள் அட்ரினல் கிளான் வந்து செபேஷியஸ் கிளாண்ட் நல்லா தூண்டிவிட்டு நிறைய செபம் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக செபம் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு நிறைய ஆக்னி ஃபார்ம் ஆகும் அடுத்து வந்து கட் டிஸ்ஃபங்ஷன் கட் டிஸ்ஃபங்ஷன்னா குடல் வந்து நம்மளுக்கு சுத்தமாக இருக்கணும் ரத்தம் தான் உங்களுக்கு வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் உங்கள் உடம்புக்கு கொண்டு போகுது ஸோ நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உங்கள் கட்டுக்கு குடல் சம்மந்தமாக டைஜஸ்டிவ் சிஸ்டம்கெல்லாம் போகிற அந்த நியூட்ரியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகும் ப்ளட் ஃப்ளோ கம்மியாகும் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் டிஸ்ஃபங்ஷன் ஃபார்ம் ஆகும் அப்போ இந்த மாதிரியான ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் பேலன்ஸ் ஆகிறது ரொம்ப லேட் ஆகும் இதனால தான் நிறைய வந்து ஆக்டிங்கிறது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து ஒரு சிம்டம் உங்களுக்கு வந்து ட்ரிகர் பண்ணுற ஒரு விஷயம் அதுக்கு அதை கண்டினியூஸாக தான் இன்ஃபர்டிலிட்டி அப்புறமா ஒரு ஒரு ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால நிறைய மெ மெனோபர்ஸ் அதுக்கப்புறமா இப்போ நிறைய பிஎம்எஸ் பிசிஓடி அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ உங்கள் கட் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கணும் அடுத்து வந்து ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உங்களுக்கு நிறைய குளுக்கோஸ் தேவை உங்கள் பாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து கஷ்டப்படும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிற கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகும் போது உங்கள் உடம்புல இருக்கிற இன்சுலின் ப்ரொடக்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அதனால் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலில் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ஹார்மோனல் பேலன்சிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹார்மோன் ரிலேட்டட் ஆக்னி வந்து உங்கள் சின் அண்ட் ஜாலைனில் வரும் அதுக்கப்புறமா மெனபர்ஸ் ப்ரெக்னென்சி டைமில் வரும் அப்புறமா நீங்கள் எதாவது ஹார்மோனல் தெரப்பி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஐயு ஐவிஎஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாலைன் ஆக்னி அண்ட் ஹார்மோன் ரிலேட்டட் ஆக்னி வர சான்சஸ் இருக்குது ஸோ அதை வச்சு நீங்கள் கன்க்ளூஷன் வந்துக்கலாம் இது வந்து ஹார்மோனல் ஆக்னி தான் இதுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது இதுக்கு ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கான ஆறு ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து ஹார்மோன் பேலன்சிங் ஃபுட் ஹார்மோன் பேலன்சிங் ஃபுட்டுன்னு பார்க்கும்போது நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் நிறைய சீட்ஸ் எடுத்துக்கலாம் நட்ஸ் எடுத்துக்கலாம் க்ரூசிஃபரஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவாங்க அது எடுத்துக்கலாம் இதை டீட்டெயிலான என்ன ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா அது சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக ரொம்ப பெருசாக போகும் அதனால தான் ஸோ தனித்தனியாக அதை பார்த்துக்கலாம் அடுத்து வந்து சீட் சைக்லிங்கை ட்ரை பண்ணலாம் சீட் சைக்கிளிங்கோட வீடியோவும் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அது பர்டிகுலர் சீட் வந்து பீரியட்ஸோட ரெண்டு ஹாஃப் பீரியட்ஸை பிரித்து சீட் சாப்பிட்றது தான் அதில் ஃப்ளாக் சீட் அப்புறமா செஸ்எம்ஏ சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் பம்ப்கின் சீட்ஸ் நாலு சீட்ஸ் வரும் அதை நம்ம பிரித்து சாப்பிட்றதா சீட்ஸ் வைக்கலிங்க அதுவுமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்து வந்து நம்ம முன்னாடி பேசின மாதிரி நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து க்ளீனாக இருக்கணும் கட் குடல் வந்து சுத்தமாக இருக்கணும் எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் அடுத்து வந்து ப்ராப்பரான லிவர் ஃபங்க்ஷன் உங்கள் உடம்பை வந்து அடிக்கடி நீங்கள் டீடாக்ஸ் பண்ணணும் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு லிவர் வந்து ஹெல்த்தி லிவர் இருக்கும் ஹார்மோனலும் பேலன்ஸ் ஆகும் அடுத்து வந்து டாக் நல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நீங்களாம் எதுவுமே ட்ரை பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு கைனகாலஜியோ கைனகாலஜிஸ்ட்டோ இல்லை ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து லாஸ்ட் வந்து செல்ஃப் கேர் செல்ஃப் கேர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள் செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க செல்ஃப் கேர் தப்பே கிடையாது அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லோவராகும் ஹார்மோனல்ஸும் பழையபடி ரிவர்ஸ் ஆகி ரொட்டீனுக்கு நார்மல் ரொட்டீனுக்கு வந்துடும் அதை தாண்டி நீங்கள் யோகா ட்ரை பண்ணலாம் ஹார்மல் பேலன்சிங்கான த்ரீ இம்பார்ட்டண்ட் யோகா வந்து அதோட வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஃபீட்பேக்கையும் டவுட்ஸ்லேயும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க அப்போ லைக் பண்ணும்போது நிறைய பேருக்கு இது போய் சேரும் இது நிறைய பேருக்கு நீங்கள் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்